இடிவான செயலா அவங்க பாக்குறாங்களா நீங்க பாக்குறீங்களா? நான் அதை வழிமொழிகிறேன். அப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்க நேற்றைக்கு கூட்டம் கண்டன கூட்டம் நடத்தி இருக்கிறோம். வருகிற 25ஆம் தேதி மதுரையில் கூட்டம் நடத்த போகிறோம். 26ஆம் தேதி கூட்டம் நடத்துகிறோம். நாங்கள் கலந்து கொள்ள முடியாத நிலையில் அந்தந்த மாவட்டங்களில் கழக முன்னணியினர் வச்சு அங்கங்கே கூட்டங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கக்கூடிய வகையில் தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்கம் இதை கண்டித்து கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. இதற்கிடையில் நாங்கள் நீதிமன்றத்திற்கும் சென்றிருக்கிறோம். நீதிமன்றம் 1ஆம் தேதி இது குறித்து விசாரிப்பதாக நேற்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. எனவே அது வருகிற வரையில் பொறுத்திருந்து அதற்கு பிறகு உரிய நடவடிக்கை. ஏழு நாள் தான் எங்களை சசம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் சசம் முடிந்த பிறகு நிச்சயமாக திமுக கலந்து கொள்ளக்கூடிய நிலையில் தான் இருக்கிறோம். தமிழக ஆளுநரை சந்திக்க சட்டமன்ற இது வரைக்கும் இல்லை. ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் தேவைப்பட்டால் நிச்சயம் சந்திப்போம்.